வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த காலனியில் நம்ம சுடிதார் வெட்டணும் இல்லையா, பேண்ட்டு வெட்டணும், டாப் வெட்டணும் இல்லையா, அதை வந்து தைக்க போகிறோம். இப்போது டாப்பு பாட்டம் ரெண்டுமே தைக்க போகிறோம். தைக்கிறது நம்ம சைடில் தைக்கிறோம், நாங்கள் எங்கள் சைடில் தைக்கிறது நான் காட்டுறேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, தெரிஞ்சவங்க வந்து பொறுமையாக பாருங்கள், தெரியாதவங்க ஆர்வமாக பாருங்கள். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே நெக்கு, ஃப்ரெண்டு நெக்கு, பேக் நெக்கு தைக்க போகிறோம். ஃப்ரெண்டு நெக்கு ரெடி பண்ணிடுவோம். இது சாதா செட்டு, இவங்க மாடல்லாம் எதுவுமே கேட்கல, நார்மல் தான். இப்போ நம்ம நெக்குக்கு வந்து இந்த நெக்கு வெட்டின பீஸ் இந்த மாதிரி தான் அவங்க வெட்டியிருக்கோம் நம்ம, சரியா? இந்த நெக்குக்கு இது தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு பீஸ் உள்ளே அடித்து திருப்பதுக்கு, இதில் இருக்கிற ஷேப் மாதிரியே நான் எடுக்கிறேன், இப்படியே ரவுண்டாக எடுத்துகிறேன். இப்போ இதனால் என்னென்னா, நம்ம சென்டரில் ஒரு டாக்கா அடித்தா போதும். இப்போ சென்டர் எடுத்துட்டோம். இப்போ இதை வச்சு அப்படி இதில் வெட்டிடுவோம். இந்த நெக்கு ஷேப்புக்கு இந்த பீஸ் அப்படியே வெட்டி எடுத்துடலாம். நம்ம அந்த கழுத்து பீஸ் வெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு தான் நம்ம வெட்டுவோம். அது வெட்டியிருக்கோம். இதில் நாலு பீஸ் எடுத்துருங்க, ரெண்டு ரெண்டு பீஸுக்கு வராமல் இருக்கிறதுக்காக. இது நாலுனா ரெண்டு தான், இப்போ இப்போ திறந்தனா ரெண்டாயிரும். அது இப்போ நம்ம இந்த அளவுக்கு விட்டுருக்கோம்ல, இது இங்கே பிடிக்கிறதுக்காக. இப்போ இந்த இங்கே வந்து இவ்வளோ தூரம் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இதில் நாச்சு போட்டுக்குருவோம், சரியா? அவ்வளோதான். இப்போ இந்த கழுத்து பீஸ் அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. இதை ஜாயின் பண்ணிட்டு இப்படியே ஜாயின் பண்ணி இது பண்ணிடுவோம். இப்போ இது இது ரெண்டையும் ஒரு ஜாயின் பண்ணுவோம். இந்த உள்ள வெளியை பார்த்துருக்குல, இந்த அறுத்து நாச்சு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணணும். ஆமாம், அது கேன்வாஸ் வச்சு ஸ்டிப் வச்சுட்டு தையல் அடிக்கிறது, அது மாடல் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாகவே நமக்கு வந்து எல்லாத்துக்கும் கேன்வாஸ் இதே டபுளாக கொடுக்க போகிறோம். இதே போதும், சாதா செட்டு தானே. சாதா செட்டுக்கு வந்து கேன்வாஸ்லாம் ரொம்பலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே கேன்வாஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கேன்வாஸை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு கேன்வாஸ் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நெக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டோமா, சரியா? இது நெக்கு பீஸ் மாதிரி ரெடியாக இருக்குது. இது இன்னொரு பீஸு, ரெண்டு பீஸு. இதை அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு தச்சு திருப்பிக்கலாம். இந்த இந்த லாஸ்ட் மட்டும் தச்சு திருப்பிக்கலாம் பிசிறு மறைக்கிறதுக்காக. இந்த மாதிரி தைக்கிறதுனால கேன்வாஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. இது கீழே வந்து ஷார்ப் பண்ணிக்க நிப்பாட்டுற மாதிரி விட்டுருக்கனால ஷார்ப் பண்ணிட்டு அதை திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த ஒரு கைடு அளவு தான், ஒரு கேட்டாலும் அப்படியே ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். எங்கள் அக்காத்தெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே திருப்பிக்கணும். இந்த இந்த இடத்துல மோட்டமாக இருக்கிறது மட்டும் இங்கேயே நாச்சு பண்ணக்கூடாது. உள் வாங்குறது தான் நாச்சு பண்ணணும். இது வெளியே தானே வருது, அதுக்கு நாச்சு பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம உள் வாங்கின மாதிரி இருக்குன்னா அதுக்கு நாச்சு பண்ணணும். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுருவோம். இந்த இடத்த மட்டும் லைட்டாக அப்படி மடித்து திருப்பிடலாம். இப்போ ஷேப் மாதிரி வந்துருச்சு, வி மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு இடத்தையில் கூட ஒன்று போட்டுக்கலாம். ஓரத்தையிலோ இல்லை இடத்தையில ஒன்று போட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லை ஊசி வேண்டாம், இது இது தானே உள்ளே தானே திரும்ப போகிறோம், கையிலே சார் பார்த்து திருப்பிட்டு. இப்போ நம்ம இதை திருப்பிட்டு இதை லைட்டாக கீறி விட்டுடலாம். கீறி இப்படி கீறினாலே அது வெளியே வந்துடும் ஒரே மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மடித்து ஒரு இடத்தையில் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். ஓரத்தையில் போட்டாலும் சரி இடத்தையில் போட்டாலும் சரி நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஓரத்தையிலே கூட போட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும், அவ்வளோதான். உள்ளே வந்து ஏதோ ஒரு துணியை வைக்கிறத இந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். ஒரு கட்டமாக வைக்காமல் ஒரு இதுவாக வைக்காமல் அந்த நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துகிட்டு ஒரே லெவலாக ஒரு ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அப்படி வர மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கலாம். ரவுண்டாகவே எடுத்துக்கலாம். கீழே வந்து வீயாக வைக்கணும்னு இல்லை, இது கொஞ்சம் கீழே ஷார்ப்பாக வீ மாதிரி முடிஞ்சது இல்லையா, நாஜ்மஹால் நெக்கு இதெல்லாம் வந்து அதனால் அது கொஞ்சம் வீ முடிகிற மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அப்படியே முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து உள்ளே கொடுக்குற பீஸ் தான் இது, சரியா? உள்ளே கொடுக்குற பீஸு நெக்கு ஷேப்புக்கு அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே அவுட்ரு வந்து இப்படி எடுத்துட்டோம். இப்போ இதில் பிசுறு வராது, சரியா? இந்த பீஸை அப்படியே நெக்கில் வச்சு அடித்து அப்படியே திருப்பி போகிறோம், உள் பக்கமாக திருப்ப போகிறோம். சாதா செட்டுங்கிறதுனால கொஞ்சம் அது கிரிப்னஸாகவும் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் திருப்பில் எடுத்துக்கோ, இதான ஃப்ரெண்டுக்கு வச்சுக்கோ. இதே எனக்கு தானே மட்டும்தான்
அப்போ இதை நம்ம அப்படியே இதில் வச்சு இதை இந்த நெக்கு வெட்டின பீஸ் வச்சு நம்ம வெட்டியிருந்தோம். அதனால் இது சேம் கரெக்டாக இருக்கும். இது மேலே உயரம் வேணால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம உயரம் வச்சுருந்ததுனால அதை நம்ம கழிச்சிக்கலாம், தட்டிக்கலாம். இப்போ இதை கரெக்டாக உட்காந்துருக்கா? இப்போ இப்போ வந்து மூணு பீஸ் கணக்காகிருச்சா? இது கீழே ஒரு இருக்குது, ரெண்டு இருக்குது. இது ஸ்டிப்னஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே நெக் அடிச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம எவ்வளோ வச்சோமோ குதிரை தான் தைக்கணும், சரியா? அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக அப்படி வளைச்சி கரெக்ட் இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக நிறுத்தி குத்து போட்டு ஒரு டக்கட்டு கட்டிடலாம். தப்பே கிடையாது. அப்படி கட்டிட்டு ரெண்டாவது குத்து குத்தும் போது அது கட்டின மாதிரி ஆயிடும். இது என்ன நெக்காக இருந்தாலும் இதுதான் வேண்டிய ஷேப் மட்டும்தான் மாறப்போகுது. லைனிங் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி? ஆமாம், சாதா செட் இருந்தாலும் நம்ம இப்போ பண்ணுறோம். இதே லைனிங் செட்டாக இருந்தால் லைனிங்கில் இதை அப்படியே பதிச்சிடுவோம். இப்போ நான் ரெடி பண்ண மாதிரியேவும் இல்லை ஒரு கட்டமான துணியோ லைனிங்கில் பதிச்சிடலாம். கட்டமாக பதிக்கிறத விட இந்த நெக்கு ஷேப்பில் இருக்கிற மாதிரி பதிச்சோம்னா அழகாக இருக்கும். இப்போ அவசரத்துக்கு செய்கிறவங்க கட்டமாக பதிச்சிருவாங்க. நம்ம இந்த நெக்கு ஷேப் மாதிரி இப்படி ரவுண்டாக லைட்டாக எடுத்து கீழே அது முடிகிற மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே தான் நாச்சு பண்ணணும். நம்ம இது உள்ள வீ இறங்குதுல இந்த இடத்துல நாச்சு பண்ணணும். அது வேறு நம்ம மூணு துணியில் இப்போது அப்போ திருப்பும் போது கஷ்டமாக இருக்கும், ஷேப் வராது. அதனால் இந்த இடத்துல நாச்சு பண்ணணும். இங்கே பல்ல இருக்கு பார்த்தீங்களா, உள்ளே வாங்குகிற இடம். வெளியில் வர இடத்துல பண்ண வேண்டாம். ஆமாம், வெளியில் வர இடத்துக்கு பண்ணக்கூடாது. உள் வாங்குகிற இடம் இருக்குல்ல பள்ளம், இந்த வீ இல்லையா, இதில் தான் பண்ணணும். இப்போ இந்த நாச்சு பண்ணி மூணு நாச்சு பண்ணியாச்சு, இந்த பக்கம் ஒரு மூணு நாச்சு பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே திருப்பி ஓரத்தில் போட்டுக்கலாம். இது கீறி விட்டு நல்லா அப்படி எடுத்து கீறி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஷேப்புக்கு அப்படியே இப்படி எடுத்து விட்டு கீறினாலே அதை நம்ம எடுத்து விட்டாலே தானாக வந்துடும். இப்போ நல்லா இழுத்து விட்டு இதெல்லாம் அப்படியே கீறினீங்கனாலே அதை எடுத்து விடும்போது அப்படியே தானாக வந்துடும். இழுத்துட்டு அப்படியே அந்த பள்ளம் மேல் வெளியே வருது பார்த்தீங்களா, அதுதான். அப்படியே திருப்பி விட்டு நம்ம ஓரத்தில் போட்டுடலாம். ஒரு சிலருக்கு இடத்தில் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு ஓரத்தில் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து லேசாக அப்படி எடுத்து விட்டுறும்போது இந்த ஊசியில் கூட எடுத்து விடலாம். இந்த ஷேப்புக்காக லேசாக ஊசியில் விட்டு கூட அப்படியே இதிலெல்லாம் உள்ளே வச்சு நகர்த்தி ஏற்றுடலாம். இதை இப்போ இதே கேன்வாஸ் வைப்போம். கேன்வாஸ் வச்சாக்க அது வந்து அந்த ஸ்டிப்னஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காது. அதோட இது வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கேன்வாஸ் வச்சது கூட இது நல்லாயிருக்கும். இப்போ பைப்பிங் வைக்கிற மாதிரி இருந்தால் வேறு மாதிரி தைச்சிருப்போம். இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு அடிச்சு திருப்பாமல் மேலே ஓட்டை பைப்பிங் வச்சு தைச்சிடலாம், அவ்வளோதான். அது ஒரு நாள் நான் கிளாஸில் உங்களுக்கு பைப்பிங் வைக்க சொல்லித்தரேன். இப்போ இந்த பைப் இந்த இதை வந்து இப்படி உள்ளே வச்சு இந்த பேக் காம்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பக்கம் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்துடும். ஊசி மொனை பக்கமாக எடுக்கக்கூடாது எப்பயுமே. ஊசி மொனை வந்து குத்தி விடுவோம். ஆமாம், அதோடய பேக் சைடு இருக்குல்ல அந்த பக்கமாக வச்சு இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நீ விடும்போது உள்ளேருந்து இப்படி வெளியே வரும். இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே உள்ளேருந்து இப்படி வெளியே வரும், இப்படி நீ விடுற மாதிரி. அவ்வளோதான், எடுத்து விட்டுடலாம். இப்போ அப்படியே ஓரத்தில் ஓரத்தில் போடும்போது நம்ம இப்படி நல்லா நீக்கி விட்டு போட்டோம்னா சரியாக வந்துடும். ஓரத்தில் போட்டுருவோம். கரெக்டாக அந்த ஓரத்தில் சரியாக போடணும், சரியா? ஓரம்னா ஓரம் கரெக்டாக இந்த நீக்கி எடுத்து எடுத்து விடணும். இப்படி ஓரத்தில் போடும்போது ரொம்ப இழுக்கக்கூடாது. கரெக்டாக அப்படியே குளிரை கொடுத்து லெவலாக அப்படியே கொண்டு போகணும். ஓரத்தில் மெயின்டைன் பண்ணி அப்படியே ஓரத்தில் கரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் நெக்கு எடுத்து விட்டால் சரியாக வந்துடும். இந்த இடத்துல மட்டும் பி எடுத்துருக்கோம், சரியாக இந்த ஒன்று சார்பாக நிப்பாட்டணும். அந்த பி கொஞ்சம் கம்மியாக வந்து வரலன்னா கூட லேசாக அப்படி இறக்கும்போது நம்ம கட்டுற பார்த்தீங்களா, அந்த கட்டுற அப்படி குத்தி இறக்கும்போது ஒரு கட்டு கட்டிட்டோம்னா பி நல்லா தெரியும். திரும்ப அதே மாதிரி இதை எடுத்து விட்டு அந்த உள் துணியில் எதுவும் நல்லா மடிப்பு ஜாயிண்ட் அப்படியே வெளியே எடுத்து விட்டுட்டு நம்ம முதல்ல எடுத்து விட்டோமேனு சொல்லி விட்டுறக்கூடாது. என்ன ரெண்டாவது கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுட்டே வரணும். அப்போ தான் அது சரியாக வரும், உட்காரும். இருக்காமல் வந்தோம்னா ஸ்டிப்னஸ் உள்ளே வந்து ரெண்டு துணி இருக்குது, அடியில் மேலே ஒரு துணி, மூணு துணி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கு தையல் ஓரத்தில் கரெக்டாக அதை சேர்த்து போட்டாச்சு. நம்ம எடுத்து விட்டோம். இங்கே அப்படி கீறிட்டு பார்த்தோம்னா அழகாக அந்த படிமானமும் அது உட்காந்துடும். கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்களா, அந்த ஷேப் அப்படியேவும் அவ்வளோதான், சரியா? இப்போ அப்படியே வந்து சென்டரில் மட்டும் ஒரு கட்டு கட்டிக்கலாம். இங்கே இங்கெல்லாம் தேவையில்லை, வெளியில் வராது. ஒரு சிலருக்கு வேணும்னா நம்ம இங்கே இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு கூட போடலாம். ஒரு கட்டு மட்டுமே கட்டிக்கலாம், இங்கே நம்ம பிடிச்சிடும்ல, அதனால் ரொம்பலாம் வராது. இந்த சென்டர் மட்டும் ஒரு கட்டு கட்டி கொடுக்கலாம்.
டிசைன் எல்லாம் மட்டும் ரொம்ப பெருசாக கட்டக்கூடாது. அப்படியே ஒரு நாலஞ்சு குத்து அங்கே ஒரே இடத்துல வர மாதிரி ரெண்டு குத்து மட்டும் குத்துற மாதிரி இருந்தால் போதும். என்ன ரொம்ப டாக்கு அப்படியே பெருசாக கட்டினாலும் அசிங்கமாக தெரியும். நூலை கரெக்டாக தட்டியாச்சு. இப்போ இந்த இதை தட்டி விட்டுலாம். இந்த மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதில் ஏதாவது தட்டி விட்டுலாம். இதில் நேரம் தட்டிடலாம். அந்த ஃப்ரெண்ட் நெக்கு ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட் நெக்கு ரெடி. அடுத்தது பேக் கட்டில். இது வந்து பேக் கட்டில் வந்து நம்ம பார்சல் பண்ணிக்கலாம். சாதா செட்டு தானே, அதனால் பார்சல் பண்ணிடலாம். ஜாக்கெட்டுக்கு பார்சல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்சல் பண்ணிடலாம். அது ரொம்ப பெஸ்ட்டு. கிராஸ் பீஸ் எடுத்து அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக்கில் வந்து நம்ம கிராஸ் பீஸுக்கு வெட்டியிருக்கோம். ஃபுல் கிராஸு, இந்த கிராஸையும் கிராஸையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்த சரியாக அப்படி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அப்படி ஏற்றியாக வந்துடும். இந்த கிராஸ்லேயே ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், சரியா? இதை வந்து இதை பிளந்து விடலாம். பிளந்து விட்டால் நல்லாயிருக்கும், சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இதை அப்படியே மடித்து, இதை மடித்து அப்படியே இதில் ஏற்றிடுவோம். மடித்து இப்படியே ஏற்றுவோம். இதை கரெக்டாக அந்த கைடு அளவு பண்ணுறல்ல, குதிரை அந்த அளவுக்கு தான் கரெக்டாக அளவு பார்த்து நான் வெட்டியிருக்கேன். இப்போ கைடு அளவு அப்படியே பிடிப்போம் ரவுண்டாக. இது ஃபுல் கிராஸில் எடுத்துருக்கோம், சரிங்களா? பால்சன் பண்ணுறது இது சாதா செட்டுனா, இதே ஜிப்பு வைக்கிற மாதிரி இருந்தால் ஜிப்பு வச்சுட்டு இதை பால்சன் பண்ணுவோம், புரியுதா? ஜிப்பு இதாவது சென்டரில் வச்சுட்டு ஜிப்பு வச்சுட்டு இந்த பால்சன் பண்ணும்போது, ஆமாம், பால்சன் பண்ணி அப்படி திருப்பிட்டோம்னா ஊக்கு இதில் அந்த ஜிப்பில் மேலே ஊக்கு வைக்கணும்ல நம்ம, அப்போ இந்த பீஸில் ஊக்கு வைக்க சரியாக இருக்கும். இந்த கழுத்து பீஸ்லேயே ஊக்கு வச்சிடலாம். ஊக்கும் ஐயும் வைக்கும்போது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அதை நம்ம ஜிப்பு வைக்கிறது ஒரு நாள் போடுவோம், அதே நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை நான் எதுக்கு கூட இந்த இப்போ இதை தைக்கும்போது ஜிப்பை பற்றி சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்போ புரிதல் வரும், அதுக்காக தான், சரியா? அவனை சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று தைக்கும்போது நம்ம அடுத்ததை பற்றி பேசணும்னா தான், இதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம், இந்த பால்சனை அப்படி பண்ணால் சௌரியமாக இருக்குன்னு உங்களுக்கு அந்த மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு குதிரை வச்சு நம்ம பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி இதெல்லாம் லேசாக தட்டிட்டு லேசாக அந்த ரவுண்டு வளைஞ்ச இடத்துல லைட்டாக ஒரு சின்ன சின்ன நாச் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம இதில் வந்து குதிரை பிடிச்சிருக்கோம், சரியா? ஓரமாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் நாச் பண்ண தேவையில்லை. இது வந்து நம்ம குதிரை பிடிச்சதுனால லைட்டாக அந்த ரவுண்டு திரும்புகிற இடத்துல மட்டும் நாச் பண்ணியிருக்கோம், சரியா? அவ்வளோதான். இப்படியே இப்படியே எடுத்து விட்டோமா, இந்த உயரத்தை வந்து மேலே தட்டி விட்டுருவோம். இப்போ இதில் ஷோல்டரை வச்சு அப்படியே ஏற்றிடும், ஃப்ரண்ட் ஷோல்டரை வச்சு ஏற்றிடுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஏற்றும்போது இதை எடுத்து விட்டுட்டு தான் ஏற்றணும். இதை இப்படியே மடிச்சு அடிச்சுட்டு ஏற்றக்கூடாது. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மடிச்சு வச்சோம்னா இது கவர் ஆகும், சரிங்களா? அதுக்காக நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். நம்ம நெக்கு இதெல்லாம் ரொம்ப கவனமாக செஞ்சோம்னா அழகாக பிடிச்சிக்கிட்டு போகிறோம். இப்போ நான் இப்போ வச்சுட்டு இப்போ ஏற்றணும் இல்லையா, இப்படியே வச்சு அடிச்சுட்டு இதை இதுக்கப்புறம் இப்படி எடுத்து விடணும். இதில் எடுத்து விடணும். இப்போ இதை வச்சு மூடிடணும். இதில் இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். நம்ம சோல்ட் இவ்வளோ தானே போடுறோம், இவ்வளோ தான் பிடிச்சோம். இப்போ நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேனா, இதை எடுத்து விட்டுட்டு இந்த கிராஸ் பீஸை எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருக்கேனா, இதை திருப்பி இப்படியே மூடிடணும். இப்போ மூடிட்டு இப்போ எப்போ கூட அப்படியே தைப்போம். கரெக்டாக அந்த நம்ம பிடிச்சது அதுதான் சரியான அளவு பிடிக்க சொல்லியிருந்தேன். கரெக்டாக அந்த நெக்கு உள்ளே நிற்கிது, அந்த தையல்கிட்ட உள்ளே நிற்கிது. அப்படியே ஒரு டாக்கா அடிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த சைடு எடுத்துகிட்டு நான் காட்டேன் பாருங்கள், கவர் ஆகிடும், சூப்பராக இருக்கும். அந்த ஷோல்டர்கிட்ட ஃபினிஷிங் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பால்ஸ் இதை தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா இந்த ஷோல்டர்கிட்ட பிசிறு வரும், சரியா? இது வந்து ஓரலாக கடிக்கிற மாதிரி இது நம்ம இன்னொட்டு பண்ணலாம். இன்னொட்டு கூட இந்த இது வந்து இந்த இடத்துல கவர் ஆகிடும் இல்லையா. ஆ, இப்போ இதை அப்படியே போட்டேன், ஒட்டி வச்சுருக்கேன் கரெக்டாக. ஷோல்டர் எப்போ போல அப்படி எடுத்துட்டோம், ரெண்டு தேர் போட்டுருவோம். ரெண்டு தேர் போட்டாச்சு. இப்போ இதை கரெக்டாக வெட்டி எடுத்துகிட்டு அந்த கரெக்டாக அந்த கேடு அளவு வெட்டி எடுத்துட்டோமா, இப்போ இதை அப்படியே திருப்பிடுவோம். இந்த இது இருக்குல்ல, இதை அப்படியே திருப்பணும்னு வைங்களேன். கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த இடம் அப்படியே ஃபினிஷிங் வந்துருச்சு இல்லையா, கவர் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இந்த இடம் தெரியாமல் இருக்குல்ல, அப்போ இந்த இடம் வந்து அழுத்தம் கொடுக்காது, நல்லா கவராக பிசுறு வெளியில் வராது, திருப்பிட்டு வராது, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இதையும் திருப்பி விட்டுருணும். இதுக்குள்ளே அப்படியே கவர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இதை பேக் தட்டை அமைக்கிறோம். இந்த பேக் தட்டை இப்படியே வச்சு இதை அப்படியே கரெக்டாக அந்த கிராஸ் பீஸ் அளவுக்கு அப்படியே அமைக்கிட்டே வந்தோம்னா அப்படியே நல்லாயிடும். ஃபினிஷிங் ஜிப்பு வச்சுருந்தோம்னா இதே தான், ஜிப்பு வச்சாலும் ஜிப்பு சோல்டர் இதே மாதிரி தான் ஏற்றணும், கவர் பண்ணணும். இங்கே வந்து ஜிப்பு கிட்ட கவர் ஆகிடும். கொஞ்சம் இப்படி விட்டுருப்போம், சென்டரில் ஓப்பன் பண்ணிருப்போம், அவ்வளோதான். சுடிதாருக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்லை, இப்போ இது நைட்டிக்கு இப்படி தான் பண்ணலாம்,
நம்ம இந்த ஷோல்டர் ஏத்துற பார்சல் பண்றது எல்லாத்துலயுமே இதே மாதிரியே பண்ணலாம். பில்லிங் பவர் செட்டிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த புரிதல் வருது பாத்தீங்களா? இந்த இடத்த கவர் பண்றது எல்லாத்துக்குமே இந்த பார்சல் பீஸ் வச்சிட்டு ஷோல்டர் உள்ள வச்சு அதை உள்ளுக்குள்ள வச்சு திருப்பிட்டோம்னா கவர் பண்ணிடலாம். பீஸ் வராம சூப்பரா இருக்கும். இப்போ இப்படியே வச்சு இதை அமைக்கிடுவோம். சரியா? கரெக்டா அந்த நம்ம ஒரு அளவா தான் வச்சிருக்கோம். கிளாஸ் பீஸ் ஃபுல் கிளாஸ் தான் போட்டிருந்தோம். அப்படியே கரெக்டா அந்த ஒரு அரை இன்ச்சுக்கு தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே இதை ரவுண்ட் அப்பா அப்படியே கரெக்டா தச்சுட்டு வந்துடும். அதான் அப்படியும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த இடத்து வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்து அப்படியே நான் கடைசி எடுத்துடலாம். இப்போ இதை பார்க்கும்போது பக்காவாக ஃபினிஷிங் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ பால்சனில் உள்ளே வர இது பால்சன் அப்படியே பண்ணியாச்சு. இது இதுவும் அப்படியே கவர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கவர் ஆகிடுச்சு. ஏன்னா இது சாதா செட்டுன்றதால இந்த மாதிரி பால்சனே வச்சிடலாம், நல்லாயிருக்கும். லைனிங் செட்டுனா நம்ம லைனிங்கோட இதில் வச்சு உள்ளே வைப்போம் இல்லையா? அப்போவும் நாங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். லைனிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி மறைக்கிற மாதிரி கவர் பண்ணணும். அது நான் உங்களுக்கு அது ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன். லைனிங் செட்டை தைக்கும் போது அதை ஒட்டுறதும் சரி இது பண்ணுறதும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இதில் வச்சாச்சு. இப்போ அடுத்து கை ஏற்றி எடுக்கலாம். கை ஏற்றி சைடு எடுக்க வேண்டியது கைப்பட்டி போட்டுருவோம். இப்போ கையில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஜாயிண்ட் வச்சுருந்தேன். ஒரு புல் வாங்கி ஸ்ட்ரெயிட்டில் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாயிண்ட் வச்சுருந்தேன். சரியா? ஜாயிண்ட் போட்டுருப்போம். ஜாயிண்ட் பீஸ் வெட்டியாக ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அப்படியே எடுத்தோமா அப்படியே ஜாயின் பண்ணமா இருக்கும். இப்போ இதை நம்ம வைக்கும்பொழுது கரெக்டாக இந்த ரெண்டு கேப் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் இருக்குது இல்லை, அந்த இடத்துல ஆரம்பித்தோன்னா கரெக்டாக திருப்பினா சரியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாகவோ கூடுதலாக பண்ணால் தப்பாக இருக்கும். வெட்டி வச்சுட்டோம், கரெக்ட் கனெக்ட் பண்ணி வெட்டி வச்சாச்சு. கரெக்டாக இங்கே ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். நம்ம இது மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டு தான் தைக்க உட்காரணும். என்ன அப்போ தான் தைக்கிறதுக்கு நமக்கு வேலை ஆகும். வேறு யாரும் வெட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி பேஸ் வெட்டி கொடுத்துடணும். அடுத்தவங்க தைக்க நம்ம கட்டிங் மாஸ்டர் நீங்கள் வெட்டிட்டு ஒரு டெய்லர் கொடுத்தா கூட இதே மாதிரி மேம்பட்டு வச்சு கொடுத்துடணும். அப்படியே எடுத்தோடனே அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ இதை நம்ம வந்து உள் பக்கம் அடித்தட்டுக்கு தான் அந்த பேக் தட்டில் தான் இந்த ஜாயின் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது வந்து உரத்தையில் எதுவுமே கூட போட தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஜாயின்ட் பீஸ் வந்து நம்ம போடாமல் கீறி விட்டோம்னா வெறும் கோடு மாதிரி தான் இருக்கும். தையல் போட கூட இது சாதா தானே. இந்த ஒரு மாதிரி துணியாக இருந்தால் நம்ம லைனிங்கோடு வச்சு ஸ்டிப்னஸில் போட்டுடலாம். இது நம்ம கோடு மாதிரி மாதிரி தெரியும், ஜாயின் மாதிரி தெரியாது. ஓரில் தையல் போடணும்னு வச்சுக்கல அதை காட்டி கொடுத்துரும். இது டக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா கோடு ஸ்ட்ரெயிட் லைன் வருது இல்லையா, அதனால். அப்போ எதுக்கு தையல் போடணும், எது தையல் போடக்கூடாதுன்னு அவர் ஐடியா வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பேக்கெட் கணக்காக போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு பேக் தட்டிலேருந்து இப்படி ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஷோல்டரு பேக் தட்டில் தான் திருப்பி இருக்கோம். ஷோல்டரு அந்த பிசர் வந்து பேக் தட்டில் போயிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கவர் பண்ணியிருந்தாலும் பேக் தட்டில் தான் திரும்பி இருக்கு. சரியா? அதே மாதிரியே பேக் தட்டில் வச்சு திருப்பி இதை தைக்கணும். இப்போ நம்ம பட்டி அடிச்சுட்டு பண்ணியிருக்கோம். கைப்பட்டி அடிக்கல, கைப்பட்டியும் அப்படியே ஒரு மடிப்பு மடித்து அப்படியே மடிச்சு பண்ணிட்டான். அவ்வளோதான். உங்களுக்கு தான் மடிச்சுட்டு நான் ஓரத்தில் ஒன்று போடுவோம். இப்போ நான் இது போடாமல் ரெண்டு தேலாக போட்டுருவேன். இதை கீழ் எப்பவுமே கீழ்த்தட்டு மேலே தட்டு இழுத்துட்டு வராமல் கீழ்த்தட்டில் விரல் வச்சுக்கணும். இப்படி கரெக்டாக மடித்து பார்த்துட்டோமா, இப்போ முறுக்கிட்டு வரல, வர மாதிரி இருந்ததுன்னா கீழ்த்தட்டு லேசாக இழுத்துட்டு அப்படியே அடிச்சிடணும். ஈஸியடி மெத்தடாக இருந்தாலும் ஒரு முழுக்கு ஒரு சில விஷயத்தில் நம்ம ஐடியா இருக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் இப்போ எப்படி இது மாதிரிலாம் செஞ்சுருந்தா கூட நீங்கள் திரும்ப கவனமாக பார்க்குறதுனால ஒரு சில விஷயம் உங்களுக்கு தனிப்பட்ட மேம்பட்ட பாயிண்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த வார்த்தையை கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். தெரியாதவங்க ஆர்வமாக பாருங்கள், தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில பாயிண்ட் இதுலேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ நான் அப்படியே திருப்பி போட்டு இதில் ஓரத்தில் ஒன்று போட்டுருவோம். இதில் பரிமாண தேர் மாதிரி ஓரத்தில் போட்டோம்னா அழகாக இருக்கும். இதை எப்பவுமே இந்த மாதிரி ஓரத்தில் போடுறத மேல் வசத்தில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். கீழ் வசத்தை விட இப்படி வச்சு போடுறத விட இப்படி வச்சு போடும்போது அழகாக இருக்கும். ஆமாம், மேல் மேல் எப்பவுமே மேல் தையல் நல்லாயிருக்கும் கீழ் தையலை விட. அதனால் மேல் தையலை பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம இது வந்து வேறு வழி இல்லை, கீழ் தையல் தான் வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி போட்டு பண்ணலாம் இல்லையா? இப்படியும் ஓரம் அடிக்கலாம், இப்படியும் அடிக்கலாம். ஆனால் நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கணும். அது எதையுமே நம்ம வந்து ஒரு ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். எது நல்லா இருக்குமோ அதை எந்தெந்த இடத்துல பயன்படுத்துமோ பயன்படுத்திக்கணும் அழகாக ஆகிறதுக்கு. இப்போ இதில் நம்ம கவர் தட்டு வெட்டியிருக்கோம் இல்லையா, இது பேக் தட்டு. அப்போ இது நச்சா நாச் பண்ணது இந்த பக்கம் வரும். இப்போ இது கவர் தட்டு இப்போ பேக்கில் போயிருக்கு. இப்போ சட்டை சென்டர் செட் பண்ணிவிட்டு
அப்படியே கை வச்சு பார்த்து அப்படியே வச்சு கொண்டு வரணும். இது ஒரு புள்ளி கை எப்பவுமே நான் கொஞ்சம் பெருசாக தான் வச்சிருப்பேன் சொன்னேன்ல, ஒரு புள்ளி வருஷம் இருக்குது அதை நம்ம திரும்ப இருக்கட்டும். அதில் ஒரு புள்ளி எஸ்ஸாக இருக்கிறது கொஞ்சம் உள் வாங்கியே வச்சுக்கிறேன் கை பாடி எழுக்கிறதுக்காக. இந்த கவர்த்து இந்த அக்காத்து வந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சு, நான் பாடியை இழுக்கணுன்றக்காகவே நான் ஒரு புள்ளி கையை பெருசாக வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம லேசாக பாடி எழுத்துக்கலாம். இப்போ கையை வந்து இப்படி இப்படி உள்ள அப்படி அடைக்கிங்க, இப்படி வச்சுக்கோங்க, உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படியே. ஆமாம், கீழ் துணி ரொம்பலாம் இழுக்க வேண்டாம், சும்மா லேசாக இந்த ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் ரவுண்டில் இழுக்க வேண்டாம். ஆமாம், நார்மலாகவே லைட்டாக வந்தால் இது சரியாக வந்துடும். ஒரு காலேஜ் எப்பவுமே பெருசாக வச்சுக்கலாம். பாடி லேசாக இழுவி வருது இல்லை, வருது பார்த்தீங்களா, லைட்டாக கீழே அதை டைட் பண்ணியிருக்கேன். கீழ் துட்டை அந்த தட்டை லைட்டாக டைட் பண்ணி இழுத்துட்டு வரேன். ஆமாம், கொஞ்சம் தான், ரொம்ப இழுத்துட்டோன்னா அப்புறம் அர்க்காத்தன் மாறிடும்ல. ஆமாம், கரெக்டாக தான் இழுத்து செட் பண்ணிட்டேன் சரியா. அப்போ அந்த சுருக்கம் இல்லாமல் வந்து அழகாக இருக்கும் வேறு ஒன்று. அதுக்காக தான் அந்த காலேஜ் எக்ஸ்ட்ரா எடுத்தது. அப்படியே கரெக்டாக அதே மாதிரியே எங்கே இழுத்தோம் ஸ்ட்ரெயிட்டில் தான் இழுத்தேன் நான், வேறு ரவுண்ட்லாம் இழுக்கக்கூடாது. கையை இழுக்கக்கூடாது, பாடியை தான் இழுக்கணும். இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கையை இழுத்துறாதீங்க. இந்த இந்த சேர்ந்துச்சா, நான் சேர்ந்துச்சா, இந்த எக்ஸசைஸாக விட்டது வந்து நம்ம ஒரு தடவை கொஞ்சம் கூடுதலாக விட்டுருப்போம், ஒரு தடவை கம்மியாக விட்டுருப்போம். ஆமாம், கையில் வந்து நம்ம ஒன்றே கால் விடுறது ஒன்று ஒரு புள்ளி கூட கம்மியாக விடுவோம், ஆனால் நமக்கு அர்க்கா சேர்ந்துச்சுல அதை ஓகே. அப்போ ரெண்டாவது தேர் அப்படியே ரெண்டாவது தேர் போடுவோம். இந்த ரெண்டாவது தேர் போடும்போது ஒரே வேலையே போடணும். சப்போஸ் ஏற்ற நேரத்தில் கொஞ்சம் பள்ளம் விட்டுருந்தீங்கன்னா அது ரெண்டாவது போட்டு ஈவன் பண்ணிடணும் கரெக்டாக, ஒரே லெவலாக எடுத்து விட்டால் அப்புறம் சரியாக இருக்கும். இந்த ஏர் திறக்கமாலாம் தைக்கக்கூடாது என்ன, ஒரே லெவலாக வரணும். ஒரு இடத்துல வளைஞ்சு வளைஞ்சு வந்துச்சுன்னா திருப்பும் போது என்ன ஆகுனா அந்த இடம் மட்டும் தூக்கும். இப்போ இப்போ கரெக்டாக வந்துருச்சா, படிமானம் உட்காந்துருக்கா, ம் கரெக்டாக உட்காந்துருக்கலாம். இப்போ நம்ம ஏர் திறக்கமாக தைச்சிருந்தோம்னா என்ன ஆகுனா நெளிஞ்சிருக்கும், ஒரு சைடு மட்டும் இப்படி இப்படி தூக்கிட்டு இருக்கும். அதனால ஒரே மாதிரி தைக்கணும், அவ்வளோதான். கை ஏற்றியாச்சு, அதே மாதிரி இன்னொரு கை ஏற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். நின்று இப்படி நின்றுக்கோ, அப்படி நின்றுக்கோ, ஒரே மாதிரி இல்லாமல் நல்லா கை ஏற்றியாச்சு. இப்போ சைடு அடிச்ச வேண்டியதான் சரியா, சைடு அடிக்கும்போது கையிலேருந்தே தான் ஆரம்பிக்கணும். எப்பவுமே நான் ஜாயிட் கூட சொல்லியிருக்கேன்ல, கையிலேருந்து ஆரம்பிக்கணும். கழிச்சு பார்த்துங்கப்பா, இந்த ஷோல்டரு கரெக்டாக இந்த ஷோல்டர் நம்ம இப்படி பிடிக்கணும். எதாக இருந்தாலுமே இந்த ஷோல்டரை இப்படி நேராக பிடிச்சிக்கணும். இந்த ஷோல்டரை நேராக இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வரணும் சரியா. எது ஜாக்கெட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஷோல்டர் சரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இடது கை இந்த மேலே கை பிடிச்சிருக்கேனா, அப்போ வலது கை இங்கே பிடிச்சிருக்கேனா, இந்த கீழ் தட்டி மேல் தட்டி நான் இப்போ இப்படி வரலை அசைச்சிட்டு இருக்கேன், அது ரெண்டு ஜாயின் ஒன்றா வரணும். இப்படி வச்சு செட் பண்ணணும், இந்த இதுவும் மாறிடக்கூடாது. இதில் ஏற்ற இறக்க வந்துச்சு இந்த இடத்துல அக்கா சேரலைன்னா ஷோல்டர் பின்னாடி போகுது முன்னாடி வருது, இந்த பிரச்சனை வரும். இந்த ஜாக்கெட்டை கூட சொல்லியிருந்தேன், ஷோல்டர் இறங்குது இறங்குதுன்னா இப்படி இப்படி இறங்குறது இல்லை, பின்னாடி போகும் இல்லைன்னா முன்னாடி வரும் சொல்லுவாங்கல்ல, அது எதனாலனா இதெல்லாம் செட் பண்ணலைன்னா அப்படிலாம் ஆகும். கரெக்டாக அக்கா சேரணும், பாடியை வந்து நம்ம செக் பண்ணணும். பேக் பாடி ஃப்ரண்ட்டு பாடியும் வேணால் இங்கே கூட ஒரு புள்ளி குடிக்கலாம் குறைச்சிக்கலாம், ஆனால் இங்கே ஏற்றக்கூடாதுன்னால அதனால் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் இப்படி செட் பண்ணி கரெக்டாக பிடிச்சி இங்கே இங்கே நேராக பிடிச்சி பிடிச்சிட்டோம் இல்லையா, அப்படியே ஆரம்பித்து இங்கே செட் பண்ணிடணும். இப்போ சரியாக தான் இருக்குது, அப்படியே இங்கே ஆரம்பிப்போம். இப்போ முனங்கை எவ்வளோன்னு பார்த்துட்டு ஆரம்பிப்போம் சரியா. முனங்கை இவங்களுக்கு வந்து 13 நினைக்கிறேன், கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது பாருமா, கை சுற்றளவு 13 ஆறுடா குணம் கரெக்டாக ஆறுடா வச்சு ஆரம்பிச்சுட்டேன். டாக் அடிச்சிருந்தோம் எப்பவுமே அந்த முனங்கையெல்லாம் மெயினாக டாக் அடிச்சிருந்தோம். இப்போ நேராக இந்த பாடிக்கிட்டே கொண்டு வரணும் சரியா. அப்போ நம்ம மேல் இந்த மேலு இது கீழே சரியாக செட் ஆகிருக்கான்னு பார்க்கணும், ஏன்னா நம்ம ஷோல்டரை செட் பண்ணி பார்த்துருக்கோம்ல, இப்போ மேலு கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு புள்ளி முன்ன பின்னே இருந்தாலும் அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த கீழே இதுலேருந்து நான் குத்திருக்கேன், ஒரே ஒரு புள்ளி உள் வாங்கியிருக்கு அவ்வளோதான். ஆமாம், சரியாக தான் இருக்குது, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்ட் நமக்கு செட் ஆகணும், இந்த தையல் இருக்கு இல்லையா, இந்த சைடு செட் ஆகணும் மெயினாக, முக்கியமாக அதுவும் செட் ஆகணும். அப்படியே நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த ஜாயிண்ட் விட்டு நிப்பாட்டேன். அப்படியா, இப்படி குத்தி குத்தி நிறுத்திட்டோமா, அது ஜாக்கெட்டில் எப்படி பண்ணோமோ அதே தான், திரும்ப அப்படியே இது இதையும் இப்படியே கொண்டு வரோம். இப்போ இதில் எதுவுமே விலகலை, லைட்டாக ஒரு புள்ளி தான் விலகி இருந்தது, அப்படியே நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அர்க்காத்தி இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கீழ் தட்டு மேல் தட்டுலாம் ஒன்றா வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே ஒரு கணக்கு போடாமல் நம்ம குத்து போடணும்ல, இந்த இருக்குது குத்து போடணும். இதுக்கு தான் ஒரு டிசி வேணாலும் டிசி மாதிரி கூட உங்களுக்கு தெரியல போட்டுக்குங்க, இந்த இங்கே குத்து போட்டிருக்கோம், இந்த குத்து இருக்குல்ல அந்த குத்தையே ஃபாலோ பண்ணி வரணும். இதுக்கு தான் அந்த குத்து போட சொன்னது, நம்ம என்ன விட்டோமோ கரெக்டாக வச்சோமோ அப்படியே வரும், மாறவே மாறாது. இப்போ நம்ம இங்கேருந்து குத்து போடாமல் வந்தோம்னா கொஞ்சம் உள்ளே அடைக்கிறோம் இல்லை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துடுவோம், வந்துடும் அளவு மாறிடும். நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக கணக்கு பண்ணி தான் வைக்கிறோம், அது மாதிரி அப்போ அளவு மாறி அரைஞ்சு காலேஜ் இதில் டிஃப்ரெண்ட் வந்துடக்கூடாதுல்ல,
எதனாலனா இப்போ நம்ம சரியாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ளஸ் பண்ணோம், நாலு பாடி ப்ளஸ் பண்ணோம், இதில் மூணு ப்ளஸ் பண்ணோம். அவங்களுக்கு ஃபிட்டிங்காக கேட்குறவங்களும் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அப்போ நாலு நம்ம எப்பயுமே வச்சுட்டு வரோம், நம்ம அதையும் இதில் தப்பு வரல, தைக்கும் போது தப்பு வரலன்னும் போது அப்போ நம்ம வந்து சரியாக புரிதல் இருக்கும். சரி காலேஜ் கம்மி பண்ணிடுவோம், இவங்க கேட்குறவங்களுக்கு காலேஜ் கம்மி பண்ணலான்னு ஒரு புரிதல் வந்துடும். அந்த காலேஜை கம்மி பண்ணி நம்ம அப்படியே தயார் பண்ணணும். இப்போ நம்ம தையலில் தப்பு பண்ணியிருந்தோம்னா கட்டிங்கில் சரி பண்ணுவீங்களா, தையலில் சரி பண்ணுவீங்களா? நீங்கள் என்னென்ன தெரியாமல் செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி சரி பண்ண முடியும்? அவங்க லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குனாங்கன்னா ஒருத்தர் லூஸ் பண்ணுமா டைட் பண்ணுமான்னு எப்படி தெரியும் நமக்கு? ஏன்னா நம்ம இந்த புது போட்டு நம்ம சரியாக பண்ணியிருந்தோம், அப்படின்னா இவங்களுக்கு பெசன் மாதிரிலாம் கம்மி பண்ணிடுவோம் அப்படிங்கிற சரியான ஒரு மெச்சூரிட்டியாக வந்துருக்கீங்க. அப்படியே இந்த குத்து பிரகாரம் அப்படியே வருவோம் சரியா? அந்த மேட்டுட்டு கீழ்த்துட்டு எல்லாம் ஒன்றா வச்சுருங்க. அப்படியே குத்து பிரகாரம் வந்து அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அந்த தையல் உங்களுக்கு குத்து சரியாக தெரியல, ரெண்டு நாள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு சின்ன மார்க் கூட போட்டுருங்க. நம்ம மடித்து வச்சிட்டோம்னா அந்த குத்து அப்படியே தான் இருக்கும், லேசாக அந்த நம்ம அடையாளம் தெரியல. கரெக்டாக அந்த சைடு ஓப்பன்கிட்ட, இந்த சைடு ஓப்பனுக்குல அங்கே ஒரு குத்து போட்டு நிப்பாடி இருந்ததுல அங்கே வந்து கரெக்டாக நிப்பாடணும். அந்த இடத்துல வந்து நிறுத்திடலாம் சரியா? நிறுத்திட்டு அப்படியே ரிட்டர்ன் எடுத்துருவோம். அப்படியே ஒரு சின்ன டாக்கா மட்டும் அடிச்சுட்டு, ஏன்னா இங்கே ஒரு சின்ன டாக்கா அடிச்சிருக்கோம், டாக்கா அடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் திருப்பிடலாம். இங்கே திருப்பிடலாம். இப்போ ரிட்டர்ன் திருப்பும்பொழுது நல்லா கவனிச்சுருங்கப்பா. ரிட்டர்ன் திருப்பும்போது கொஞ்சம் தூரத்துக்கு நேரம் அது மேலேயே வரணும். பட்டி மடிக்கிறது சைடில் அடிக்கிறபோது நான் சொல்கிறேன், கொஞ்சம் தூரத்துக்கு அது மேலேயே வந்துட்டு கொஞ்சம் வந்தோடனே அதுக்கப்புறம் புதுரோட விலகிடணும். கைடு அளவு அப்படியே விலகி வந்துடணும். ரெண்டாவது தையல் அது பேர் சரியா? ஆனால் ஃபஸ்ட்டு இங்கேயே விளையிடக்கூடாது, ஏன்னா இங்கே நம்ம மடிச்சு அடிக்கும்போது அந்த இடத்துல டிஸ்டர்பாக இருக்கும். நான் அதை சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு வரைக்கும் மேலேயே வந்துடணும். ஆனால் டாக்கு அடிச்சிடணும். போயிட்டு ரிட்டர்ன் வந்தாக்கா சைடு ஓப்பன்கிட்ட பிரிஞ்சிடும், டாக்கை கண்டிப்பாக அடிக்கணும் சரியா? ஆமாம், டாக்கு அடிச்சுட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வெளியில் வந்து குதிரடா அப்படியே வெளியில் வந்துட்டு இருந்தால் போதும். அவ்வளோதான். அப்படியே வந்து இங்கே டாக்கு அடிச்சு வெளியே எடுத்துடலாம். ரெண்டு தேல் போதும், ரெண்டு தேல் போதும். அப்புறம் மூணாவது தேல் நாலாவது தேல் போடுறதுக்கு நம்ம இடம் விட்டுட்டோம் சரியா? அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த சேப் தயிர் வந்துருச்சு. இங்கே மட்டும் லேசாக ஒரு வெண்டு வந்த மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் சேவ் பண்ணிக்குவோம். நான் அந்த குத்துல சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதனால் அவ்வளோதான். அப்படியே சேவ் பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். அந்த தான் நம்ம அதெல்லாம் திருத்திக்கணும். இப்போ நம்ம போட்ட குத்து தயிலே தான் போட்டுருக்கோம், எங்கேயுமே இடம் மாற்றலை. இந்த இதை வேணால் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கலாம், ஏன்னா இந்த இடத்த சேஃப் வெளியிற பெரிய இடம். ஆனால் ரொம்ப வரைக்கும் வெட்டி விட்டுறாதீங்க, அவங்க ஒரு சிலர் இப்படி இப்படி வெட்டி விட்டுருப்பாங்க, அப்படிலாம் வேண்டாம். இந்த சென்டர் திரும்ப இருக்கல அங்கே மட்டும் கொஞ்சம் பெரிய நாச்சு போட்டால் போதும். நம்ம எப்பவும் சின்ன நாச்சு போடுவோம், இங்கே பெரிய நாச்சு போட்டுருந்தோம். இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிருக்கோம். இதே தான் இப்போ அந்த சைடு பண்ண போகிறோம் சரியா? இது ரெண்டாவது தேல் போட்டு ரெண்டு பக்கமும் போடாச்சு, முடிச்சிட்டோம். இதில் எதுக்கு மூணு தேல் போடக்கூடாது அப்படின்னு இப்போ நீங்கள் பாப்பா நீ கேட்டலாமா? எதுக்கு மூணு தேல் போடக்கூடாதுன்னா சேப் வராது. மூணு தேல் நாலு தேல்லாம் இதில் போடக்கூடாது, பிரிக்கணும், வச்சுக்கோங்க, அப்புறமா பிரிச்சுக்கோங்க, நான் மூணு தேல் போட்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரி சேப் வருதில்ல, இந்த மாதிரி சேப் வர இடத்துலலாம் மூணு தேல் நாலு தேல் போடக்கூடாது. ஏன்னா இது பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ துணி விட்டுருக்கதே இழுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து லைட்டாக நாச்சு இப்படி பெருசாக பண்ணி விடுறோம். ரொம்ப பண்ணக்கூடாது, வேணால் துணி பிரிக்கிறதுக்கு வேணும்னு பார்த்து கவனம் பண்ணுறோம். இப்போ மூணு நாலு தேல் இதில் போட்டு நீங்கள் ப்ளவுஸில் போடுற மாதிரி போட்டோம்னா என்ன ஆகும்னா, திருப்பி போட்ட அப்புறம் இந்த தையல் பிடிச்சி இழுத்த மாதிரி இந்த சேப்பே இருக்காது, பெண்டே இருக்காது, பிடிச்சி இழுத்துட்டு நிற்கும். ரெடிமேட்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒட்டை வெட்டி விட்டு ஒரு தேல் மட்டும் போடுறான், பிடிச்சி கொண்டு வந்துட்டு பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கணும்னு. ஆமாம், ஆனால் அதுக்கப்புறம் பிரிக்கிற ஆப்ஷன் இருக்காது, நம்ம வந்து அதை வைக்கிறோம். வேணா இந்த தையல் போட்டு போட்டு பிரிச்சுக்கலாம், ஒரு தேல் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு இதை பிரிச்சுக்கலாம், இன்னொரு எக்ஸ்ட்ரா தேல் வச்சு ஒரு பிரிச்சுக்கலாம் சரியா? அதுதான் இப்போ நம்ம சைடு அடிக்க போகிறோம். சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை மடிச்சு அடிக்க போகிறோம். அதை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி அடிக்க போகிறோம், பார்த்துங்க. இப்போ கீழே பட்டி அடிக்க முன்னாடி இந்த சைடு ஓப்பன் அடிச்சுட்டு கீழே பட்டி அடிச்சுக்கலாம். அப்படியே தொடர்ந்து ஃபுல்லாகவும் அடிக்கலாம் சரியா? இல்லை இப்படி சைடு ஓப்பன் ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு கீழே அப்படியே அடிச்சுக்கலாம். சைடு ஓப்பன் அடிச்சு கூட அடிச்சுக்கலாம், உங்களுக்கு அதான் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணி அடிக்கலாம். இதை இப்படி இருக்கு இல்லையா, திறந்துருக்கணும், இப்படியே திறந்துடணும் சரியா? இப்போ இந்த இதுக்கு திறந்துருன்னு சொல்லி இங்கேயே நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு மேலே வர சொன்னேன், திறக்க முடியாது சரியா, ஃபினிஷிங் வராது. ரெண்டு இது மாதிரி வச்சுருந்தா பாதியில் நிற்கும் இல்லையா, அதனால் திறக்கும் போது இப்படி இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி எடுத்து சொன்னேன் சரியா? ஒரு இங்கேயே மேலேயே போடுங்கன்னு சொன்னேன் சரி. இப்போ நம்ம சைடு ஓப்பனுக்கு கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு, ஒன்று இன்ச்சு தான் விட்ட மொத்தம், அரை இன்ச்சு மடிப்போம், இன்னொரு அரை இன்ச்சு இப்படி வச்சு மடிச்சிருக்கோம், அவ்வளோதான் கரெக்டாக. அதுக்கு தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக விட்டுருந்தீங்கன்னா காலம் தெரியாதுல்ல, ஒரு கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிக்கிறோம், மொத்தத்துக்கு ஒன்று இன்ச்சு தான் போதும்னு சொல்லிடணும்ல. இங்கே அதிகமாக விட்டுருந்தீங்கன்னா சரியாக வராது,
கரெக்டாக இங்கே வரும்போது அப்படியே இதே இப்படி இதே ஒன்று மடிச்சுட்டு கட்டமாக அப்படியே பாக்ஸ் கட்ட மாதிரி கொண்டு வந்துடும். அப்படியே இப்படி வந்துட்டோமா அப்படியே திருப்பி கொஞ்சம் மேலே தான் வரணும், சரியா? திரும்ப ரெண்டாவது தேதி இங்கே உள்ளே போடுவோம், மேலே இந்த சைஸுக்கே மேலே வரணும். இந்த பட்டி போட்டு அளவுக்கு மேலே வந்து, ஆமாம், முக்காலஞ்சி அரைஞ்சி இந்த பட்டி இருக்கு இல்லையா, அந்த பட்டி அளவுக்கு மேலே வந்து அப்படியே வந்து பாக்ஸ் மாதிரி அப்போ எடுத்து விட்டு, அதுக்கு தான் அந்த உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னா ரெண்டாவது தேதி விலக சொன்னேன், நான் அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும். அப்படியே திருப்பி அப்படியே ரிட்டர்ன் வந்து குத்திருக்கேன், ஆமாம், அதான் குத்தி தான் திருப்பி இருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து கட்ட வேண்டியது இல்லை, ஏன்னா இது வந்து பிரிய போகிற இடம் இல்லைல்ல, அப்படியே அது கட்டமாக வரும். இப்போ ரெண்டு பிரிய போகிற இடம்னா ஒரு கட்டு கட்டிக்கலாம், ஃபினிஷிங்காக நம்ம ஒரு கட்டு கட்டோம்னா கட்டிக்கலாம், ஆனால் நிறுத்தி குத்தி தான் திருப்பணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு அப்படியே அடிச்சுட்டு வரும். இது இப்போ வரும்போது கீழ்த்தட்டை இழுத்துட்டே தான் வரணும். இது நமக்கு கொஞ்சம் கிராஸ் எடுத்தோம் இல்லையா, மேலே இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கிராஸ் எடுத்தோம்ல, அப்போ கிராஸ் எடுக்கும்போது முறுக்கிட்டு வரும், அதனால இந்த கீழ்த்தட்டை இழுத்துக்கிட்டே தான் வரணும். இப்படியே தொடர்ந்து போகலாம், இப்படியே இங்கே பார்த்தீங்களா இப்படியே மடிச்சு அப்படியே திரும்பி இப்படியே மடிச்சுட்டு இப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே வரலாம். ஆமாம், அழகாக முடிச்சிடலாம், பிடிச்சிடலாம் அப்படியே. ஆ, அப்படியே கீழே இந்த பக்கம் வந்துடும். எல்லாமே நம்ம வந்து எவ்வளோ விட்டோமோ அந்த அளவு கணக்கு பண்ணி அப்படியே அடிச்சுட்டே வந்துடும். நாங்கள் இதுதான் இப்படி தான் அடிச்சிட்ருப்போம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த பார்டர் வைக்கிறது அது இதுன்னு வருதுன்னா ரெண்டு சைடை வந்து தனியாக பிரித்து அடிச்சுட்டு அப்படி அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் அடிப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் மேலே கூட அப்பிக்கலாம் பாட்டு, நம்ம எப்படி வருதுன்னா மேலே அப்புறம் மாதிரி வரும் இல்லையா, அடுத்து இந்த இதை அப்படியே கவர் பண்ணிட்டோம். அப்படியே அடுத்து சைடு ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த நேரம் பட்டி வந்துச்சா திரும்ப இந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கே வந்து இந்த மாதிரி கீழே கவர் பண்ணிடுங்க, ரவுண்டப்பாக கொண்டு போங்கன்னு சொல்லி ஆசையாக வருது பார்த்தீங்களா, நார்மலாக தைக்கிறதோடு இப்படி பண்ணலாம் அழகாக இருக்குன்னு, அதுதான் நம்மளுடைய அழகாக கொண்டு போய் எதையுமே கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணிடுறது நல்லாயிருக்கும். இப்போ அந்த கீழ்த்தட்டில் விரல் கை வச்சுட்டே தான் வந்திருக்கேன், அப்போ தான் அதனால தான் முறுக்காமல் வருது, சரிங்களா? ஆமாம், வரும், சுருக்கு சுருக்கமாக வருது, ஒரு மாதிரி இருக்குன்னா அது எதனாலன்னா மேல் பீஸ் வந்து நம்ம மடிக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணி மடிச்சுட்டே வருவோம், டைட் பண்ணிகிட்டே தான் வரும் கை, அப்படி தான் வரும். அப்போ அதனால் இழுத்து நீண்டுட்டு வந்துடும். அப்போ கீழ்த்தட்டில் விரல் வச்சு அப்படியே கொடுத்துட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நுணுக்கத்தோட விஷயம், நிறைய அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும், புதுசாக தைக்கிறவங்க நிறைய பேருக்கு அது அந்த விஷயம் தெரியாது, அப்படியே கஷ்டப்பட்டு தைப்பாங்க என்னடா இது முறுக்கிட்டு வருது அப்படின்னு. ஆமாம், நான் சொல்கிற மெத்தேட் வந்து நீங்கள் எவ்வளோ ரவுண்டு எவ்வளோ கிராஸ் எடுத்தாலும் சரி அந்த கீழ் விரலில் லேசாக விரல் வச்சுக்கிட்டு குளிர் கொடுத்துட்டே வாங்கலை மேலே, சூப்பராக வரும் பட்டி. இப்போ நான் அடிச்சிருக்கேன், எங்கேயாவது ஒரு இடத்துல முறுக்கிட்டு வந்துச்சா, ஃபுல்லாக ரவுண்டாக பண்ணி தான் கொண்டு வந்தோம், அங்கே இங்கே ஆரம்பிச்சு இங்கே தான் ஆரம்பிச்சு அந்த இதில் போய் அந்த சைடு ஓப்பன் போய் அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த இதுக்கு முடிச்சு இங்கே வந்துட்டோம். ஆமாம், இப்படியே நம்ம அடுத்து திருப்பி போட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன்ல ரெண்டாவது தேலும் மேலே வச்சு போட்டோம்னா நல்லா இருக்குன்னு, அப்படியே அதை திருப்பிடுவோம், அவ்வளோதான். அப்படியே திருப்பிட்டு அப்படியே இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது இப்படியே மேலே அப்படியே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் வந்துடலாம் நம்ம. கரெக்டாக வந்து பாயிண்ட்டில் நிப்பாடணும், சரியா? கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் குத்தி நிறுத்திட்டு அப்படியே திருப்பி வந்து இப்படியே சைடு ஓப்பனில் மேலே ஏற்றணும். டபுள் டேர், நிறைய பேர் இதெல்லாம் டபுள் டேரில் போட மாட்டாங்க, சிங்கிள் தான் போடுவாங்க. இது பார்த்தீங்களா அழகாக வந்திருக்கா, இப்படி நம்ம இப்படி நிப்பாட்டி அப்படி இப்படி கொண்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், அப்படியே வச்சுட்டு திரும்ப அப்படி இந்த சைடு கொண்டு வந்து இதில் வெளியே வந்துடாமல் கொண்டு வரணும் என்ன, அவ்வளோ அழகாக வந்துடும். இப்போ பேண்ட்டு டாப்பு அவ்வளோதான் முடிய போகுது, இதெல்லாம் முடிஞ்சால் முடிஞ்சிருச்சு. பேண்ட்டும் ரொம்ப ஈஸி மெத்தேட் தான், அழகாக செய்கிற மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப ஈஸி மெத்தேட், ஆனால் நுணுக்கத்தோடு செஞ்சிடலாம். இன்றைக்கி டைம் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டோமா,
கரெக்டாக இங்கே நேராக வந்து முடித்து இங்கே மட்டும்தான் நம்ம ஆரம்பித்த இடம் முடித்த இடம் தெரியும். வேறு எங்கேயுமே ஆரம்பித்தது இது நூலை வெட்டிட்டோம்னு வச்சுங்க, எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோனே தெரியாது. புரியுதா? அப்படியே ஃபுல்லாகவே ஆரம்பித்து ஃபுல்லாக எங்கேயுமே வந்து நூலை விடலை, நம்ம எடுக்கலாம் எதுவுமே பண்ணல, டிசைட் வரல, அப்படியே ஃபுல்லாக ரவுண்டப்பில் ஃபினிஷிங் எப்படி இருக்குது, இங்கேலாம் விட்டு விட்டு நூல் எடுக்க வேண்டியதே இல்லை, அப்படியே கட்டம் போட்டு கட்டம் போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டோம். சரியா? அழகாக ரவுண்டாக பண்ணியாச்சு, அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. வேறு இப்போ நம்ம திருப்பி பார்த்தோன்னா இதோட ஃபினிஷிங்கே தனியாக இருக்கும், இந்த சைடு கட்டு எல்லாமே அம்சமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு டவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க, நம்ம டவர் வச்சுருந்தோம், அவ்வளோதான். இவங்களுக்கு ஷேப் என்னவோ இப்போ இதை பார்த்துட்டு என்ன ஷேப் ரவுண்டாக வரல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்னென்னா அந்த மாதிரி கேட்பாங்க, இதில் இவங்களுக்கு என்ன ஷேப் இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். ஆமாம், இல்லைன்னா ரொம்ப நம்ம ஷேப் எடுக்கணும்னு எடுத்தோன்னு வச்சுங்களேன் வயிறு பிடிக்க ஆரம்பிச்சிடும், தொப்ப தெரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இதுலேயே தெரியுதாப்பா, உள்ளே அவ்வளோ துணி விட்டுருக்கோம், லேசாக இழுக்குதா? நம்ம இதிலே மூணு தேர் நாலு தேர் போட்டு நிறைய துணி விட்டோம்னா ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிடும் உள்ளே. இப்போ இது போட்டாங்கன்னா தெரியாது, இந்த இது நல்லா ஃபினிஷிங் உட்காந்துருச்சு, இந்த ஜாயின் செட் ஆகிடுச்சு. இந்த சைடு ஒரு நூல் விலகி இருக்கு, ஆனால் இந்த சைடு கரெக்டாக தான் இருக்குது, ஒரு நூல் மட்டும் விலகி இருக்குங்க. ஆனால் இந்த ஆம்லாம் பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்கு, கையெல்லாம் ஏற்றிருந்தலாம் எப்படி உட்காந்துருக்கு இல்லையா? ஆ, எதனாலன்னா நம்ம கையை இழுக்கலை, கையை இழுக்கலை, பாடியை மட்டும் லைட்டாக இழுத்தேன், அதனால் அந்த ஷேப் அழகாக உட்காந்துருக்கு. இவங்களுக்கு இந்த ஆம்புல் தான் கணக்கு, ஒரு ஒருத்தவங்களுக்கு இப்படி இறங்கி வரும் சோல்ட் வெளியே வர வர இந்த இதுக்கு இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. சரியா? ரைட். அடுத்து நம்ம பேண்ட் எடுத்துக்கலாமா? பார்த்தீங்களா நண்பர்களே, டாப் தைச்சதை இப்போ பாட்டம் தைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. பாட்டம் தைக்கிறது நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு காலையில் பாருங்கள், ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதை நாங்கள் கிளம்பணும், 3 மணிக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம், அதனால் நாளைக்கு பாட்டத்தை பார்க்கலாம். எல்லோரும் பொறுமையாக பார்த்தவங்கள சில சில நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அடுத்த வீடியோவில் அதில் என்னன்றதை பேண்ட்லேயே கொஞ்சம் நுணுக்கத்தோடு செய்யறதும் விதமாக நாங்கள் சொல்லி செய்வோம். ஒரு மாதிரி வித்தியாசமாக நம்ம எல்லாத்தைக்கிற மாதிரி இல்லாமல் ரெடிமேட் மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம், அதை நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி.